வணக்கம். குடியாத்தத்தில் 500 பேருக்கு கபசுர குடிநீர் வழங்கல். குடியாத்தம் உள்ளிக்கூட்டு ரோடு சந்திப்பில் 500 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வகையில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. குடியாத்தம் போக்குவரத்து காவல்துறை, கிராமிய காவல்துறை, குடியாத்தம் ஸ்வர்ணம் கேஸ் ஏஜென்சி, போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஆகியோர் இணைந்து கபசுர குடிநீர் வழங்கும் முகாமை 18/6/2021 அன்று காலை 9 மணிக்கு நடத்தினார்கள். முகாமுக்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்குதலை TSP பே ஸ்ரீதரன் அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். பின்னர் சந்திப்பில் ஓட்டி சென்ற வாகனங்கள் பலரும் ஆவலோடு வந்து கபசுர குடிநீரை வாங்கி அருந்தினார்கள். இதையடுத்து அந்த வழியே மாஸ்க் அணியாமல் சென்றோருக்கு அறிவுரை கூறி மாஸ்குகள் இலவசமாக வழங்கப்பட்டது. முகாமில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டியன் அவர்கள், காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் அன்பழகன், அத்திக்கல்வி குழுமத்தின் அறங்காவலர் ம சுந்தரமூர்த்தி, போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் மாவட்ட தலைவர் எஸ் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் எம் பால் மோகன், நிர்வாகிகள் சக்கரபாணி, தாஜுத்தீன், இக்பால், அகமது, சாமுவேல், மார்க்கபந்து, யாசர், அல்தாப், வில்லியம்ஸ் மற்றும் பலரும் பங்கேற்றனர். முகாமை சிறப்பாக நடத்தியதற்காக போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகளை அதன் மாநில தலைவர் லீ பரமேஸ்வரன் அவர்கள் வாழ்த்தினார்கள். ரோட் சைட் நியூஸுக்காக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செய்தியாளர் உங்கள் முத்தமிழன் மற்றும் ஐயம்மா.